உள்ள செவ்வாடை பக்தர்கள் மூல மந்திரத்தை கூறியபடியே இருந்தனர். மார்ச் 3 பிறந்தவுடன் காலை 12 முதல் 1:30 வரை 1.5 ஒரு இடத்திலும், இதனைத் தொடர்ந்து காலை 1:30 முதல் 3 வரை அடுத்த 1.5 வேறு இடத்திலும் என இடைவிடாமல் தொடர்ந்து மார்ச் 3 முழுவதும் 24 அம்மாவின் மூல மந்திரம் உலகெங்கிலும் ஒலித்தது. மார்ச் 3 காலை 12 முதல் 1:30 வரை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சேலம் நாமக்கல் மாவட்ட பக்தர்கள் மூல மந்திரம் கூறியபடியே தொடர் வழிபாட்டினை துவக்கி வைத்தனர். மேல்மருவத்தூரை அடுத்து ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள மெல்பர்ன் மற்றும் அடிலைட் நகரங்களில் தொடர் வழிபாடு நடைபெற்றது. மார்ச் 3 காலை 1:30 முதல் 3 வரை நம் இந்திய நேரப்படியும், மெல்பர்ன் நேரப்படி மார்ச் 3 காலை 4:30 முதல் 6 வரையிலும், அடிலைட் நேரப்படி மார்ச் 3 காலை 6:30 முதல் 8 வரையிலும் தொடர் மந்திர வழிபாடு செய்யப்பட்டது. அந்தந்த நாட்டின் நேரப்படி மாறியிருந்தாலும் இந்திய நேரப்படி மார்ச் 3 24 மூல மந்திரம் உலகெங்கிலும் பரவ வேண்டும், அதனால் உலக உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வழிபாடு இடைவிடாமல் ஆங்காங்கே நடைபெற்றது. அம்மாவின் பக்தர்கள் உலகில் எங்கு இருந்தாலும், அவர்கள் வாழும் சூழல் வெவ்வேறாக இருந்தாலும், அவர்களை எல்லாம் அம்மாவின் பாசம் ஒன்றாக இணைக்கிறது. நாடு வேறு என்று நான் சொன்னாலும், அம்மாவையே நாடு, அம்மாவையே நாடு என்று உள்ளம் கூறுகிறது. இந்த உணர்வு இந்த தொடர் வழிபாட்டில் உணர முடிந்தது.
மந்திரம் என்பது பக்தியை உணர்வு பூர்வமாக இயக்குகின்ற எந்திரம் என்று கூட சொல்லலாம். மந்திரம் என்ற சொல் தமிழுக்கு தொடர்பே இல்லை என பழுதுபட்ட பார்வையாளர்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயன்றார்கள். மருவத்தூர் ஆன்மீகத்திற்கு பிறகுதான் மனக்கும் தமிழில் மந்திரங்கள் வெளிச்சமிட்டன. ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காறு காமாட்சியே, ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர். இந்த தொல்காப்பிய வரிகள் எங்கள் நெஞ்சில் வேர் பிடித்ததே மருவத்தூர் மார்க்கத்திற்கு பிறகுதானே. அகிலம் காக்கும் அம்மாவின் 74வது அவதார பெருமங்கள விழாவில் அம்மா அருளிய மூல மந்திரம் ஞான மந்திரமாகி
உலகம் முழுவதும் மார்ச் 3 நாள் முழுவதும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. தேயிலை உற்பத்தியில் முதல் இடம் பிடித்த இலங்கையில் எல்லாம் மூலமந்திரம். 50 மாநிலங்கள் கொண்ட அமெரிக்காவில் அம்மாவின் மூலமந்திரம் அகந்தோறும் ஒலித்தது. கனிம வளங்கள் விளையும் ஆஸ்திரேலியாவில் கசிந்துருகி கசிந்துருகி மூலமந்திரம் ஒலிக்கப்பட்டது. வெள்ளியாய் வெளிச்சமிடும் கனடா மண்ணில் வேப்பிலை காரியின் மூலமந்திரம். எண்ணெய் கிணறுகளால் எழுந்து நிற்கும் குவைத்து மண்ணில் எங்கும் ஒலித்தது மூலமந்திரம். சுற்றுலா மையத்தால் சுடர்முகம் தூக்கும் சிங்கப்பூரில் சுற்றி சுற்றி ஒலித்தது மூலமந்திரம். மணி காட்டும் கடிகார சுவிட்சர்லாந்தில் மணிக்குரலாக ஒலித்தது மூலமந்திரம். மிளகு உற்பத்தியில் பாமாயில் உற்பத்தியில் மிதக்கும் மலேசியா மண்ணில் இலகு மனத்தாளின் மூலமந்திரம் எங்கெங்கும் ஒலித்தது. இந்தியாவில் தாய் மண்ணான மேல்மருவத்தூரில் துவங்கி ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, கனடா, சென்னை, மதுரை, கிருஷ்ணன் கோவில், பாரதி நகர், தூத்துக்குடி, பெங்களூர், துபாய், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், திருச்சி, சுவிட்சர்லாந்து, யுனைடெட் கிங்டம் என பல்வேறு இடங்களில் மூலமந்திரம் இடைவிடாமல் ஒலித்தது.
அம்மா, உன் மந்திரம் உலகெங்கிலும் பரவட்டும், இயற்கை எழில் வீசட்டும், உயிர்களெல்லாம் புது சுவாசம் பெறட்டும், இந்த யுகம் உன் சக்தி யுகமாய் மலரட்டும், உலகமெல்லாம் சக்தி நரி ஓங்கட்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் தீரட்டும். ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா.